நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சித்த மருத்துவம் குறித்தும் சித்த மருந்துகள் குறித்தும் பார்த்துட்ருக்கோம். சில நோய்களுக்கு நாமளே செய்யக்கூடிய எளிய மருந்து செய்முறைகளை பற்றியும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருந்து சரக்கு இல்லை மருந்து பொருள் வாய் விளங்கம். பாருங்கள், இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் மிளகு போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடியதை தான் நம்ம வந்து வாய் விளங்கம் அப்படின்னு வந்து குறிப்பிடுவோம். இது நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை தூண்டக்கூடிய சக்தி இந்த வாய் விளங்கத்துக்கு இருக்குது. குடற் புழுக்களை நீக்குவதில் முதன்மையான சரக்காக சொல்லப்படுது. அதாவது குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியோர்களுக்காக இருக்கட்டும் இந்த புழு தொல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பல்வேறு வகையான நோய்களுக்கு அடிப்படையான பிரச்சனையாக இந்த புழு தொல்லை இருக்கும். அப்போ அந்த புழு தொல்லையை நீக்குவதற்கு ஒரு முக்கியமான மருந்து பொருளாக இந்த வாய் விளங்கத்தை வந்து நம்ம குறிப்பிடுவோம். அந்த காலத்தை இது பல வகையில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வாய் விளங்கத்தை தேல் கடிச்சதுன்னா அந்த கழிவாயில் அரைச்சி பூசுகிற வழக்கத்தையும் வச்சுருந்துருக்காங்க. இந்த வாய் விளங்கம் பச்சையாக இருக்கும்போது அதாவது காயாக இருக்கும்போதே அதை நல்லா அரைச்சி எங்கே தேல் கடிச்சிருக்கோ அந்த இடத்துல அந்த கடிவாயின்னு அதை குறிப்பிடுவோம். அந்த இடத்துல பூசி வைக்கும்போது தேல் கடியின் வேகம் குறைகிறத சித்தர்கள் இலக்கியத்தில் வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. செரிமானத்திற்கு உகந்த ஒரு பொருளாக பல பொருட்கள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாகவும் இந்த வாய் விளங்கம் இருக்குது. பொதுவாக நம்ம செரிமானத்திற்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம சாப்பாடு ஜீரணமாகிறத குறிக்கும். சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமானால் தான் உடலுக்கு ஊட்டம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் பல்வேறு வகையான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நிறைந்ததாகவும் அந்த பொருள் இருக்கும். அந்த வகையில் செரிமானத்தை தூண்டக்கூடியதாகவும் செரிமான கோளாறுகளால் வரக்கூடிய பல்வேறு வகையான உபாதைகளை நீக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த வாய் விளங்கம் இருக்குது. குறிப்பாக சொல்லுவோன்னா வயிறு பொறுமலை வந்து நம்ம வந்து குறிப்பிடலாம். சரியாக ஜீரணம் இல்லாமல் வயிறு எப்போயுமே ஊதிட்டு இருக்கிறது, காற்று அடித்த மாதிரி வயிறு இருக்கிறது, மோஷன் சரியாக போகாமல் வயிறு திம்முன்னு இருக்கிறது போன்ற நிலைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக அந்த வாய் விளங்கம் அமையும். பொதுவாக சில பொருட்கள் எப்படின்னா ஒரு விளைவு கொடுத்தா அடுத்த விளைவு இருக்காது. இது அப்படி இல்லை, அந்த மலத்தையும் வெளியே தள்ளி வயிறு பொறுமலையும் சரியாக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாக செரிமானத்துக்கு மருந்து சாப்பிடும்போது மறுநாள் விளக்கினை சேர்த்து சாப்பிடக்கூடிய வழக்கமும் உண்டு. அதாவது இந்த மாதிரியான கழிச்சலை ஏற்படுத்தணும், மலசலம் சரியாக பிரியலை, இல்லை மலக்கட்டு இருக்குது, அதனால் வயிறு பொறுமல் இருக்குது அப்படின்னா செரிமானத்தை தூண்டக்கூடிய பொருட்களை கொடுத்து மறுநாள் இரவோ அல்லது அடுத்த நாள் காலையிலேயோ விளக்கினை அருந்தக்கூடிய பழக்கம் உண்டு. அப்போ தான் அந்த கழிச்சல் மூலமாக அந்த நோய் முற்றிலுமாக நீங்கக்கூடிய தன்மை ஏற்படும்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஆனால் அந்த வாய் விளங்கத்தை பயன்படுத்தும் போது அந்த மாதிரி விளக்கினை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வாய் விளங்கமே அந்த கழிச்சலை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பிட விரும்புகிறேன். கழிச்சல்னால் மலம் லகுவாக போகும், டைட்டாக போகாமல் ஃப்ரீயாக மோஷன் போகக்கூடிய தன்மையும் இந்த வாய் விளங்கத்துக்கு இருக்குது. இந்த வாய் விளங்கத்திலிருந்து நம்ம வாய் விளங்க பொடி வந்து தயாரிக்க போகிறோம். வாய் விளங்க பொடி எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து பொருளாக இருக்கும். இது எப்படி தயாரிக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த வாய் விளங்கத்தை நம்ம லேசாக வறுத்துக்கணும், அடுப்பேற்றி இளவு வறுப்பாக வறுத்துக்கணும். எப்போவுமே இள நெருப்பில் தான் மருந்துகள் வந்து நம்ம தயார் செய்கிறது வழக்கம். தேவையான அளவு நம்ம பொடி செய்கிறதுக்கு தேவையான அளவு வாய் விளங்கத்தை அடுப்பேற்றி சிறு தீயில் வறுத்துக்கிறோம். இந்த மாதிரி வெதுக்கும் போது இந்த மருந்து சரக்கு உலர்வதற்கும் அதில் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அது நீங்குவதற்கும் அது ஒரு உதவி செய்கிற விதமாக இருக்கும். ஈஸியாக அரைபடும், ஈஸியாக இடிக்க முடியும். அதனால் லேசாக வெதுப்பிக்கிறோம். ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஈரத்தன்மை குறையணும். அந்த அளவுக்கு லேசாக வெதுப்பிக்கிட்டு நம்ம உரலில் இட்டோ மிக்சியில் போட்டோ அரைச்சிக்கலாம்.